ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்யசீலன் சாரதா சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் சார். இப்போ வர இருக்கக்கூடிய ஆவணியாவட்டம், ஆவணி பௌர்ணமி வருது இல்லையா, ஆவணி பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன? இப்போ ஆவணியாவட்டம் அப்படின்றது ஒரு சில பேர் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம ஆவணி பௌர்ணமியின் சிறப்புகளும் ஆவணியாவட்டமும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் சார். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் வடிவ மகாலட்சுமியை, அதாவது நிலபூத தத்துவத்தின் இருக்கக்கூடிய மீன் வடிவ மகாலட்சுமியை இலவசமாக பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. வருகின்ற 18/8/2024 மற்றும் 19/8/2024 குருஜி அவர்களால் நடத்தக்கூடிய பண ஈர்ப்பு பண வசியத்திற்கான வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அற்புதமான மீன் வடிவ மகாலட்சுமியை குருஜி அவர்கள் பூஜை செய்து இலவசமாக கொடுக்கறாங்க. அதே போன்று இந்த மீன் வடிவ மகாலட்சுமியை எப்படி வழிபடணும், இதற்கான அஞ்சன முறையையும் இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ 12 ராசிகள் இருக்கு இல்லையா, இந்த 12 ராசிகளிலுமே 4 வேதங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. அதில் வந்து ரிக், எஜூர், சாம, அதர்வன 4 வேதங்கள் சொல்லுவோம். அதில் ரிக் எஜூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியிலும், சாம வேதம் வந்து தனுர் ராசியிலும், அதர்வன வேதம் வந்து கும்ப ராசியிலும் அமைய பெற்றிருக்கிறது. அதனுடைய நட்சத்திரம் வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம், அதை நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். எந்த நட்சத்திரம் எந்த வேதத்துக்குரியதுன்றத நம்ம அடுத்தடுத்து சொல்லலாம். மக்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். ராசிகளை அப்போ என்னென்னா, இந்த ஆவணிய விட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிக் யஜூர் வேதத்தில் இருக்கக்கூடிய கலைகளை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் கொண்ட தெய்வங்களை வந்து வழிபடுபவர்கள் அந்த வேதத்தை பாராயணம் செய்து கலை தொழிலில் இருப்பவர்கள் அனைவருமே பூணூல் அணிந்து கொள்வது வழக்கம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சி, சிலம்பாட்டம், சத்திரியர்கள் அவர்களும் அன்றைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூணூல் அணிந்து கொள்வது வழக்கம். அது கலையில் யார் இருந்தாலுமே அது அன்னைக்கு அவர்கள் என்ன பண்ணிக்கலான்னா ஆற்றங்கரை குளத்தங்கரையில் இந்த ரிக்கஜூர் வேத பாராயணம் நடந்து அவர்கள் அன்றைக்கு அதை அணிந்து கொள்வார்கள். அது கலைக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த ஒரு விஷயம். அதை தாண்டி பொதுமக்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கிறது. இப்போது அவிட்டம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா துர்சக்திகளை நீக்கும் நட்சத்திரம்னே அதற்கு பெயர். அவிட்டம்னா என்ன? துர்சக்திகள். இப்போ உதாரணமாக யாருடைய ஜாதகத்தில் இந்த மகர ராசி கும்ப ராசியில் குருவோ சனியோ ராகுவோ இருந்துட்டாலே அவங்க எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே போல் வீட்டோடைய தென்மேற்கு பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை, அதில் வந்து பார்த்திங்கன்னா கழிவறை, அதில் வந்து செப்டிக் டேங்க், அல்லது தெற்கிலும் மேற்கிலும் ரோடு, இந்த மாதிரி அமைந்தவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது தன்னாலும் நம்ம சுற்றி இருக்கிற சூழலாலும் தான் நடக்குதுன்றத புரிஞ்சிக்காமல் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில அமானுஷிய தொந்தரவுகள். எப்படின்னா அவங்க இரவு முழுக்க தூங்க மாட்டாங்க, அப்போ இரவு தூங்கலனாலே அமானுஷியம் தான் நம்புவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுந்து உக்காடுறது, யாரோ நிற்கிற மாதிரி இருக்கிறது, தட்டுற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே இந்த நான் சொன்ன ராசிகளில் கிரகம் இருந்தவர்களும் தென்மேற்கு பாதித்தவர்களுடைய வீட்டில் உறுதியாக இருக்கும். அப்போ அந்த பில்லி சூனிய ஏவலை உறுதிப்படுத்தக்கூடிய ராசியாக இந்த மகர ராசியும் கும்ப ராசியும் இணைக்கிற அவிட்ட நட்சத்திரம் என்ன பண்ணுது, இருக்குது. அப்போது இந்த அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. இப்போது ரிக் எஜூர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஹார்ஷான விஷயம் கிடையாது, அது நார்மலான கடவுள் தான். அதனால் வந்து ஆலயங்கள்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி, சிவபெருமான், பிரம்மதேவன் இவர்களுக்கெல்லாம் வழிபாடு நடக்கும்.
ஆனால் அதில் அவிட்ட நட்சத்திரம்னு வரும்பொழுது பௌர்ணமின்னாலும் உக்ர தெய்வங்களுக்கும் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஆனால் உக்ர தெய்வத்திற்குரிய அதர்வன வேதத்திற்குரிய விஷயம் வந்து ஆவணியை விட்டம் கிடையாது, அது வேறு. அந்த வேதத்துக்கு வேறு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம வேதத்தில் உள்ளவர்கள் அதர்வன வேதத்தை படிப்பவர்களாக வேறு வேறு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரிக்கேஜூர் வேதத்தை முதன்மையாக கொண்டவர்கள் தான் அன்றைக்கி அதை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த அதர்வன வேதத்திற்கு உட்பட்ட தெய்வங்களுக்கு அன்றைக்கு வந்து சக்தி மிக அதிகம். அப்போ என்னன்னா பௌர்ணமி, பௌர்ணமினா யாரு, அம்பிகை. அப்போ அம்பிகையில் நம்ம என்ன பண்ணோம்னா வீரமிக்கவள். ஏன் அம்பிகையில் வீரமிக்கவள்னு எடுத்துக்கிறோன்னா, அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் உச்சம் பெற நட்சத்திரம். அப்போ அந்த ஆயுதம் ஏந்திய தளபதியினுடைய தன்மையில் கண்களை உருட்டி பார்த்து விழித்து பார்த்து பெரிய வாயோடு பெரிய பற்களோடு காட்சி கொடுக்கக்கூடிய எல்லா தெய்வத்துக்குமே இன்னைக்கு சக்தி அதிகம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். ஆவணி மாதம்னா மட்டும்தான் அவிட்டத்துல வரும், ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மாறும். அப்போ இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் அவிட்ட நட்சத்திரத்திலும் இருக்கிற தொடர்புல அமானுஷ்ய தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறலாம். அப்போ இந்த பல்லு பெருசா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யாருன்னா, இப்ப காளிக்கு பல் வெளில வந்திருக்கும், வாராகிக்கு பல் வந்து வெளியே இருக்கும், பிருத்யங்கராவிற்கு பல் வெளியில் தெரியும். இந்த தெய்வங்களை வழிபட இந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாள். சரி, இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, குங்குமத்துக்கும் அதர்வன தெய்வத்துக்கும் தான் நிறைய தொடர்புமா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பூசணிக்காய் உடைக்குறது வந்து ஒரு நான்கு உயிர்களுக்கு சமம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏன் ரத்த நிற குங்குமம் போடுறாங்கன்னு தெரியுமா, நிறைய பேர் அரக்கு நிற குங்குமம் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. சிவப்பு நிறத்தில் ரத்த நிறத்தில் இருக்கிறது தான் போடணும். காரணம் என்னென்னா, ஒரு உயிர் உடைந்து சிதறும் பொழுது ரத்தம் தெரிக்கும்ல, அதற்கு இணையான பலனை அந்த குங்குமம் போடுறதால கிடைக்குது. இப்போ அவங்க பலி கொடுக்கணும் அப்படின்றவங்க அந்த பூஷணிக்கால அந்த இது பண்ணி நிற இதை ஓட்டை போட்டு அதில் சிவப்பு நிற குங்குமத்தை போட்டு தலையை சுற்றி உடைப்பார்கள். உடையும் பொழுது அந்த ரத்தம் பூமியில் தெரிக்கின்ற பொழுது, அந்த சிவப்பு நிற குருதி பூமியில் தெரிக்கும் பொழுது ராகு வந்து பரிகாரம் ஆயிடுவார். அமானுஷ்ய பூதம் வந்து அந்த ரத்தத்தை தான் விரும்பும், சரிங்களா. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ராகு வந்து சாந்தி ஆயிடுவார். இப்போ அமானுஷ்ய தொந்தரவுனாலே அவங்களுக்கு கோவில் போகும்பொழுது விபத்து ஏற்படும், நிறைய காயங்கள் ஏற்படும், ரத்தம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரத்தம் வெளியே வரதை நிற்கிறதுக்கு தான் இப்படி உடச்சி அதை சாந்தி பண்ணுறோம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போது இதை தான் முதல்ல என்ன பண்ணணும்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க, எலுமிச்சை பழம் கட் பண்ணுவாங்க, குங்குமம் தடவுவாங்க, புழிவாங்க, கிட்டத்தட்ட அது குருதி மாதிரியே பூமியில் விழுமா. அப்போ என்னன்னா, அதுவே அசைவ பள்ளி ஒரு சில சமூகம் கொடுக்கும், அது வெட்டும் பொழுது அந்த ரத்தத்தை பூமியை சுற்றி தெளிப்பாங்க. இது எல்லாமே அந்த கருப்பன் இந்த மாதிரி உள்ள தெய்வங்களுக்கு, உக்ரமாக இருக்கிற தெய்வத்துக்கு பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போதுமே அதை வந்து ஆலோசிப்பது கிடையாது. அதற்கு இணையான விஷயம் சைவ பள்ளியிலேயே என்ன பண்ணுறது இருக்கிறது. அந்த அமானுஷ்ய தொந்தரவுகள் யாரால் ஏற்படும்னா, ராகுவால் தான் ஏற்படும். ராகுவுக்கு எது பிடிக்கும்னா, ரத்தம் தான் பிடிக்கும், குங்குமக்கரை தான் பிடிக்கும். அதனால் என்னென்னா, அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உயிருள்ள எலுமிச்சை கனியை எடுத்துகிட்டு போயிட்டு திரிசூலத்தில் டவக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் பலி கொடுத்தல். அப்போ ஒரு உயிரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, பலியாக கொடுக்குறோம். பூசணிக்காயை உடைக்கும் பொழுது அது போல தான் நடக்கிறது, ஊமத்தங்காய் அப்படி தான் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து அந்த பலி கொடுக்கும் பொழுது அந்த ராகு நம்மளை விட்டு நீங்கிடுவார். நம்ம உடம்புலையும் நம்ம விஷயத்துலேயும் நோயையோ ஆபத்தையோ அவர் என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். அப்போ இத்தகைய தன்மை இருப்பவர்கள் எல்லாருமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காளியம்மன் கோவில், பிருத்யங்கரா கோவில், வாராகி கோவிலுக்கு போயிட்டு திருஷ்டி எடுத்து உடைத்துக்கணும். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், திருஷ்டி எடுத்து உடைச்சிடணும். அதை நம்ம வீட்லயே எடுத்துக்கணும். நோ, கோவில நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா, பூசணிக்காய் திருஷ்டி எடுப்பாங்க. இப்போ குறிப்பாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அங்காள பரமேஸ்வரியும் அதர்வன தெய்வம் தான். நீங்கள் படுத்திருப்பாங்க தெரியுமா, மேல்மலையனூர் அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதுவும் திருநங்கைகளிடம் திருஷ்டி கழித்தால் அது ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் வந்து இந்த மாதிரி கருப்பன் ஐயனார் இந்த மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பூசாரி எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டியை, ஏன்னா அவங்க கிட்டலாம் ராகு வேலை செய்யாது கிட்டத்தட்ட, ஏன்னா அவங்க பலி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால் ராகு பக்கத்தில் என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். அதனால் இவர்களிடமெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து முடித்ததுக்கு பிறகு
கோவில் உள்ள போயிட்டு ரத்த நிற குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அது அம்பாளுக்கு தானம் கொடுக்கலாம். ரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் வந்து அம்பாளுக்கு தானம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு வணங்கிட்டு வந்தாலே போதுமானது. எப்போ நம்ம செவ்வாய்க்குட்பட்ட பொருளை அம்பிகைக்கு கொடுக்குறோமோ அப்போவே நம்மளை விட்டு ராகு என்ன பண்ணிடுறாரு, விலகிடுறார். அதுக்கு பிறகு அந்த கோவிலில் ஏதாவது கயிறு கட்டுற வழக்கம் இருக்குது அப்படின்னா கயிறு கட்டிக்கணும். ஏன் கயிறு கட்டணும் அப்படின்னா, ராகுவுக்கு பரிகாரம் கேது, கேதுன்னா கயிறு முடிச்சு. அப்போ கையில் முடிச்சிருக்கும் பொழுது கேது பரிகாரம் ஆகிடுவார். உடனே எல்லாருமே போய் கேதுன்னு கட்டக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அமானுஷ்ய தொந்தரவு ராகு தவறாக இருப்பவர்களுக்கு தான் ஏற்படும், ராகு சுபமாக இருக்கவர்களுக்கு ஏற்படாது. அப்போது அந்த ராகுவை நாம் கட்டுப்படுத்தணும்னா நம்ம கையில் கயிறு கட்டணும். அந்த கயிறை தான் நம்ம மந்திரம் முடிச்சுன்னு சொல்கிறோம். கையில் கயிறு கட்டினதுக்கு பிறகு நிறைய பேருக்கு சேஞ்சஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போது கயிறும் கற்ற இடமும் இந்த இடத்துல கேதுவை வந்து உச்சப்படுத்தும். ஏன்னா இது ராகு வாசம் செய்கிற இடம். இந்த வளைவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் ஜாயின் இருக்கோ அங்கெல்லாம் வீக்கமும் பெயினும் வந்தால் மாந்திரிகம். அப்போது அது குறையணும்னா அதுக்கு வந்து நம்ம கயிறு கட்டிட்டோன்னா அது குறைஞ்சிரும். அது அந்த கோவிலில் கட்டிட்டோன்னா அது கண்டிப்பாக குறையும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய லாஜிக். ஒரு கிரகத்தை நம்ம வலுவிழக்க செய்யணும்னா அந்த கிரகத்திற்கு எதிர் கிரகத்தை வலு கூட்டணும். இப்போ கேதுவை வலுவிழக்க செய்யணும்னா ராகுவை கூட்டணும், ராகுவை குறைக்கணும்னா கேதுவை கூட்டணும். ஸோ இப்போ கேதுனா கயிறு, ராகுனா வளையம், புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுதே நல்ல ரிசல்ட் இருக்குமா. இது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும், வேற எங்கேயுமே போகப்படாது, வேற எந்த ஆலயத்துக்குமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஆலய பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, எலுமிச்சை மழை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை வீட்டில் வெட்டி நம்ம என்ன பண்ணால், சாராக பிழிந்து அதில் மஞ்சத்தூள் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீட்டுக்கு வெளில தெளிச்சுட்டு நம்ம தூங்கணும்னா அதுக்கு பிறகு அந்த வாஸ்துவை சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும், அமானுஷ்ய தொந்தரவும் அதற்கு பிறகு நீங்கிவிடும். ஒவ்வொரு அவிட்டத்திலும் இதை ஃபாலோ பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இதை பண்ணாலே போதுமா? ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது சார். ஆவணி அவிட்டத்து அன்னைக்கு என்ன பண்ணணும், அந்த அமானுஷ்யத்தால் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் வந்து அதிலிருந்து விடுதலை. ஆமாம், இது வந்து அமானுஷ்யத்திற்கு உட்பட்டவருக்கு மட்டும்தான். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க சிவ வழிபாடு, அதே போல் ஆற்றங்கரை குளத்தங்கரை எல்லாம் உள்ள தீர்த்தத்தை எல்லாம் தண்ணியில் தெளிச்சுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அந்த நீர் முழுக்க வேத பாராயணத்தை ஈர்த்து ஆகர்ஷணமாக இருக்கும், அதனால் அவங்களாம் அதை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் இந்த கோவிலுக்கு போனால் போதும், எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க சார், நன்றி. நல்லதுமா வெற்றி வீல் முருகா. இது போன்ற சிறப்பான தகவல்கள் உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் தினம் சார் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அப்படி உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வடிவ மகாலட்சுமியை, அதாவது நிலபூத தத்துவத்தின் இருக்கக்கூடிய மீன் வடிவ மகாலட்சுமியை இலவசமாக பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. வருகின்ற 18/8/2024 மற்றும் 19/8/2024 குருஜி அவர்களால் நடத்தக்கூடிய பண ஈர்ப்பு பண வசியத்திற்கான வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அற்புதமான மீன் வடிவ மகாலட்சுமியை குருஜி அவர்கள் பூஜை செய்து இலவசமாக கொடுக்கறாங்க. அதே போன்று இந்த மீன் வடிவ மகாலட்சுமியை எப்படி வழிபடணும், இதற்கான அஞ்சன முறையையும் இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.